கஞ்சா கருப்பு பருத்தி வீரன்ல நீங்கிட்டனா காசு வாங்கிட்டு வெளியில விட்டுட்டு ஏன் அந்த அக்கிரமத்தை பண்றீங்க, அவனால எத்தனை பேர் சாக போறாங்களோ அப்படின்னு பாருல. இந்த மாதிரி தான் பூரா அக்யூஸ்டுக்கும் பெயில கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. நேற்று வந்து டிடிஎஃப் ஹாசன் திருப்பதியில் போய் லோலாயம் பண்ணியிருக்கான். ஒழுங்கு உள்ள வச்சுருந்தா பண்ணுவானா? அவங்களே பாவம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒவ்வொரு பேச்சா உட்கார வச்சு அசந்து போய் உட்காந்துருக்கிட்டு போய் பூட்டு திறக்க வந்த மாதிரி போய் வந்து ஏன் அதில் என்ன ஒரு சாடிசம்? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இவங்க மாநிலம் விட்டு மாநிலம் போய் இந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு அடுத்து அதான் இவங்க கூட எப்படி இருந்தாலும் பெயில் வாங்கிடலாம். நமக்கு அமர் பிரசாத் ரெட்டி இருக்காரு, ஆட்டுக்குட்டி இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம். திமுரு இந்த திமுரு தான் வந்து இல்லை, குறிப்பாக நம்ம கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் தாண்டி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை வந்து முட்டாளாக்குறது, அவமானப்படுத்துறது. அவங்களே பாவம் உடம்பு சரியில்லாதவன் சரியாகணுன்ட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் அவனுக்கு வந்து அதுதான் சொல்ல முடியும். அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி விடுறது வந்து நல்லது. இல்லை இந்த மாதிரியான தொடர் நொட்டோரியஸுகளை வந்து வெளியில் விடுறது. இங்கே தான் வந்து வண்டி ஓட்டி இப்போ உயிரை வாங்குறேன் வந்து அவன் பிடிச்சாங்க உள்ளே வச்சாங்க, திரும்ப வந்து வண்டி கார் ஓட்டினேன் அது பண்ண லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டாங்க எல்லாம் பண்ணாங்க. பக்கத்து ஸ்டேட்டில் போய் கோயிலுக்கு போனவன்ட்ட போய் வந்து பண்ணியிருக்கேன் அப்படி. அதுவும் வந்து ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து ஃபோன்லாம் செக் பண்ணி தான் வந்து உள்ளே போகணும். இவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போனதே வந்து போனால் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடியே தான் உள்ளே போய் அவனும் ஒருத்தன் ஃபோன் எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுத்தான்னு சொல்லி தான். இப்போ அவனை வந்து வெளியூர் இருக்காரன் அந்த போலீஸ், அந்த திருமலா போலீஸ் போய் அவனை அந்த ஊர்லேருந்து தூக்கிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணி விட்டாங்க. இல்லை அதெல்லாம் பிளாக் பண்ணுற இடமா, ரீலாக் பண்ணுற இடமா? அதான் சொல்கிறேன், தின்ற இடத்துக்கு போ. அவங்க கோயிலில் ஒரு இது வச்சுருக்காங்க, விதிமுறை வச்சுருக்காங்க. அங்கே வந்து உள்ளே வரவங்களுக்கு ஃபோன் நான் நாட்டை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எந்த சங்கியும் வந்து கோயிலில் ஆகமம் கெட்டு போச்சு, கோயில போய் இந்த மாதிரி நொட்டோரியஸ் பண்றான், எவனுமே குரல் கொடுக்கல. கத்துறேன், இங்க வந்து முழுக்க முழுக்க வந்து தன்னை சிவனுக்கு ஒப்படைச்சு ஓதுவாராகி தீட்சை வாங்கி முழுக்க முழுக்க தேவாரமும் திருவாசகம் படிக்கிற ஆளை வந்து போய் உள்ள கோயிலில் வேலைக்கு சேர்த்து விட்டா போச்சே போச்சே ஆகமம் கெட்டு போச்சுங்கிறாங்க. இவங்க உள்ளே போய் வீடியோ எடுக்கிறாங்க, விளாட்றாங்க. இப்போ பக்தர்கள் உட்காந்துருக்கிற 1000 கணக்கான பக்தர்கள் வந்து முட்டாளாக்குறாங்க. ஒருத்தன் கூட வந்து அவனை வந்து பிடிச்சி உள்ளே போடணும்னு சொல்லி பேசவே இல்லை. ஏன் இந்த ஏடிஎம்கேல அவனும் புரிஞ்சுக்கிட்டான். முதல்ல வந்து ஒரு மாதிரி இருந்தால் இப்போ வந்து சங்கி ஸ்டாண்ட் எடுத்தால் போதும், இந்த நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய குற்றங்களை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நோக்கி தான் போயிட்டு ஏடிஎம்கேல இருக்க சத்தியம் கூட அவனை வந்து திட்டியிருக்கான். அவனிலே வெறுப்பாகிற அளவுக்கு அவன் வந்து திருட்டுத்தனம் பண்ணிருக்கான். ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் முன்னாடி தான் கனகசபைக்கான அனுமதி கிடைச்சிது. அது சட்டம் போராட்டம் நடத்தி சேகர்பாபு, அமைச்சர் சேகர்பாபு வந்து வாங்கி தர்றாரு. அது ஒரு பக்கம் நடக்குது. இவங்க நல்லா இருக்க இடத்த போய் நாசம் பண்ணி நாளை பின்னைக்கு தமிழ்நாட்டுக்காரங்க போனால் என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே வந்து திருப்பதி போகிற கார்களுக்கிடம் அதிகமாக வசூலிக்கப்படுகிறதுன்றத நம்ம பார்க்குறோம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக இருந்தாலும் ஆமாம் இல்லையா? இது ஒரு ஸ்டேட்லேருந்து போய் இன்னொரு ஸ்டேட்டு போய் நீ ஏன் இந்த பொறுக்கித்தனம் பண்ணுற? இல்லை அவனுக்கு இவ்வளோ நேரம் நம்ம வந்து பேசுகிறதுங்கிறதே வந்து இது நம்ம பேசியாச்சு. இந்த நாய் வந்து வந்து ஒரு எல்லை தாண்டிய விஷயங்கள் பண்ணும்போது அடிப்படை தான் செய்யும்னு சொல்லுவாங்க. இல்லை அது மாதிரி வந்து இவன் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் இந்த பய பண்ணுறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே வந்து ஒரு இதே மாதிரி வீடியோ எடுத்தவனை பிடிச்சவங்க உள்ளே போட்டிருக்கனால கண்டிப்பாக வந்து பாபு கார் தூக்கிட்டு போவார்னு நினைக்கிறேன். இல்லை ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா கொலை குற்றவாளிகளை திருட்டு கொள்ளை அடிக்கிறவனை எல்லாத்தையும் வந்து நீங்கள் பெயிலில் விட்றீங்க. அவன் வந்து திருந்தனா பரவாயில்ல, அவன் வந்து திருப்பி இதே வேலையை தான் பண்ணுறான். ஆனால் பெயிலுங்கிறது அடிப்படை உரிமை, அந்த அடிப்படை உரிமையை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறான். 2-3 தடவை மிஸ்யூஸ் பண்ணுறானா, அப்போ வந்து அதை கட் பண்ணும். ஒன்றும் இல்லை, இப்போது இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து பெயில் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரீம் பெயில். அவர் வந்து அவர் 90 நாள் இருந்திருக்காரா, 90 நாள் இருந்தார், அவர் கொடுத்துட்டாங்க. ஹெமந்த் சோரனுக்கும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சுப்போம். இவங்க எல்லாம் வந்து எந்த எங்கேயும் நாட்டை விட்டு தப்பிக்க போக முடியாத ஆட்கள். இன்னும் வந்து மாநில முதல்வர்கள், மாநில முதல்வர்கள் செந்தில் பாலாஜி கொடுக்கல. அது காரணம் தெரியும், அவர் திமுக ஜாதி எடுக்கல, அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். இன்னொன்று அதே ரேவண்ணா, ரேவண்ணாவோட அம்மா வந்து விக்டிமா கடத்தியிருக்கு, கிட்னாப் பண்ணியிருக்கு.
அது நாட்டை விட்டு தப்பிக்க பார்த்துருக்கு. அவன் பையன் நாட்டை விட்டு தப்பிக்க பார்த்துருக்கான், அதுக்கும் பெயில் கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னைக்கு இரண்டு மூன்று தீர்ப்புகளை பற்றி நம்ம பேசுவோம், பேசியிருக்கோம். குறிப்பாக ரெண்டு தீர்ப்பு வச்சுக்கோங்களேன், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தீர்ப்பு முழுமையான அவங்களுடைய பெயில் பெட்டிஷனுக்கான தீர்ப்பு வந்திருக்குது. அதே மாதிரி வந்து ஜாபர் சாதிக் ரெண்டு பேருக்கான தீர்ப்பு வந்திருக்கு. இந்த இதில் வந்து இரண்டு தீர்ப்புகளிலுமே அந்த தீர்ப்புகளுடைய காரணங்களை ஏன் நான் வந்து பெயில் கொடுக்குறேன் அப்படிங்கிற காரணங்களை வைக்கும்போது கிளிகளின் வந்து அரசு நிறுவனங்களை வந்து கிழிச்சிருக்காங்க. நீதிமன்றம் தொடர்ந்து வந்து குற்றங்களை செய்யக்கூடிய ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸை ரிமாண்ட் பண்ண கொண்டு போனால் ஓன் பாண்டில் விடுறாங்க. ஒரு ஒரு பக்கம் ஒரு இதில் வந்து நடக்குது, ஒரு பக்கம் நீதிமன்றங்கள், இன்னொரு பக்கம் வந்து பிஎம்எல்ஏ கேஸ் போன்ற வழக்குகளாகட்டும் அந்த நார்காட்டிக்ஸ் வழக்குகளில் போய் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களில் அவங்கள பெயிலில் விடும்போதே வந்து நீதிமன்றம் அந்த பெயிலுக்கான தீர்ப்பே வந்து கேஸுக்கான தீர்ப்புக்கு எல்லா சாதகங்களையும் ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து பாயிண்ட்ஸை சொல்லி தீர்ப்பு வந்துடுது. இந்த விஷயம் இது ரெண்டு தரப்பும் பார்க்க முடியுது. இதில் வந்து இந்த இரண்டாவது தரப்புங்கிறது வந்து எல்லாத்தையும் போய் எந்த நீதிமன்றமாக போய் மோதல் அளவுக்கான ஒரு தொழிலதிபர்களோ அல்லது ஒரு மாநில முதலமைச்சரோ இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சக ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் எட்ட முடியாத இடத்துல போய் தான் நீதி பெறக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த நாட்டில் நிலவிட்டுருக்குது அப்படிங்கிறது வந்து அது நம்ம வெளிப்படையாக பேசியே ஆகணும். இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்து உயர்நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட ஒருவர், உச்சநீதிமன்ற பிணையில் இருக்கிற ஒருத்தர், அவன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேசினா கலைஞரை பேசினா நேற்றைக்கு நம்ம பேசணும், போய் ரிமாண்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சா ரிமாண்ட் பண்ணி கொண்டு போய் ஜட்ஜில் ரிமாண்டுக்கு கொண்டு போகும்போதே ஜட்ஜே வந்து ஓன் பண்ணல போகணும்னு சொல்கிற அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு இங்கே இருக்காங்க. இத்தனைக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளால் கண்டிக்கப்பட்ட ஒரு நபர், இவர் மீண்டும் மீண்டும் எத்தனை முறை வெளியில் விட்டாலும் மீண்டும் அதே குற்றத்தை செய்து கொண்டு உள்ளே வருகிறார் அப்படின்னு சொல்லி பிணை கொடுக்க மறுத்து உச்சநீதிமன்றம் போய் வாங்கிட்டு வந்தவர், அவருக்கு வந்து சாதாரண ஒரு கோர்ட்டில் வந்து அவர் ரிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுவும் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அப்பாவிகளை பிடிச்சி உள்ள போடுறது அல்லது குற்றமற்றவர்களை பிடிச்சி உள்ள போடுறது மாதிரியான விஷயமெல்லாம் தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வந்து வரக்கூடிய தீர்ப்பு இல்லை, பொலிட்டிக்கல் மோட்டிவ்ல உள்ள வைக்கிறது இருக்குல்ல. இப்போ பிஜேபிக்கு ஆகாதவன், பிஜேபி எதிர்க்கிறவன் அப்படின்றதில் வந்து உள்ள வைக்கிறாங்க. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தீர்ப்புலையே, ஐ மீன் இந்த பெயில் தீர்ப்புலையே ஒரு முக்கியமான ஒரு இதை சொல்கிறாங்க. ஆனால் அது வரத்துக்கு காரணம் திமுக. இங்கே இருக்கிற நம்மளுடைய எம்பி என்ஆர் இளங்கோ தான் வந்து ஃபஸ்ட் அந்த ப்ளீ எடுத்தார். அதாவது வந்து இடி ஏஜென்சிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லை, பேசிக் ரைட்ஸ் இல்லைன்ட்டு எஸ்பி கேஸில் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேஸில் எடுத்து வச்சார். இன்னைக்கு அதே தான் வந்து கேட்டிருக்கு. இது வந்து ஹையர் டிவிஷன் பெஞ்சுக்கு போகணும், ஹையர் டிவிஷன் பெஞ்சில் போய் விவாதிக்கணும், இவங்க வந்து ஒரு அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணாதான் விசாரிக்க முடியுமா இடி கேஸில் பிஎம்எல்ஏ கேஸில் அப்படின்றத. வருமான வரித்துறை எப்படியோ அது அது போன்ற ஒரு இன்னொரு அமைப்பு தான் இது. என்ன கூடுதலாக இவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு பணத்தை வந்து கடத்துகிறார்களா, கள்ள பணத்தை கொண்டு போகிறாங்களா, அது செய்ய அதுக்காக மட்டும் வந்து சிபிஐலேருந்து அதிகாரிகளை தூக்கி இதில் உள்ள பணியை மறுத்து இரண்டு துறையும் ஒன்றாக அது கம்பைண்டாக இப்போ எப்படின்னா கலால்லேருந்து கஸ்டம்ஸுக்கு வருவாங்க, கஸ்டம்ஸ்லேருந்து கலாலுக்கு போவாங்க எக்ஸைஸுக்கு, இது சாதாரணமாக நடக்கும். இன்கம் டேக்ஸ்லேருந்து சமயத்தில் போகிறாங்க. இந்த இதிலேருந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அதிகாரிகள் சிபிஐலேருந்து சில குறிப்பிட்ட அதிகாரிகள் உள்ளே போட்டு அது ஒரு துறையாக மாற்றிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் யாருன்னு நம்மளோட சிதம்பரம் சாரோட பையன் கார்த்திக் சிதம்பரம் வந்து சொன்னார், அங்க இருக்கிற நொட்டோரிய மனசுக்குள்ளேயே வையே ஏன் ரொம்ப பேசுறீங்க. இல்ல அவர் நமக்கு ரொம்ப ஆதரவா உண்மைதான் என்ன இருந்தாலும் நீதி கட்சி வாரிசு இல்லையா, என்னதான் நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தாலும் அந்த மக்களுக்கு எளிய முறை. கடைசியில வந்து இந்த தேர்தல் வந்து அந்த கந்த நேரத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸை பண்ணி அன்பு மனங்களை வென்று விட்டார் அவர். கரெக்டு. கார்த்திக் சிதம்பரம் என்ன சொன்னார்னா, சிபிஐயில் இருக்க நொட்டோரியஸ் ஆட்கள், போலீஸில் இருக்க பிரைபரி ஆட்கள், அதான் நொட்டோரியஸ்னா என்ன சொல்கிறேன், அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் விருப்பப்படுறாங்களாம் இடியில் வந்து சேரணும். அவர் 2022 மூணுலயோ சொன்னா நாங்க திருப்பி வந்தா இந்த இடின்றதையே வந்து களைச்சு விட்டுற போறோம். முன்னாடிலாம் போலீஸ்ல வந்து இந்த ஒரு 2-3 என்னை ஃபுட்செல்ல போட்டுவிடுங்க, 1 மட்டும் போட்டுவிடுங்க போதும் அப்படின்னு வந்து எஸ்பியில கெஞ்சுவாங்க. இது ஆளை பிடிச்சலாம் வந்து ஃபுட் செல்லுக்கு வர்றது வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா வந்து அப்போ வந்து கேஸ் சிலிண்டர் பிடிக்கலாம், இலவச அரிசி, அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ரேஷன் அரிசி இருந்துச்சு இல்லையா, ரேஷன் அரிசி இருக்கும்போது ரேஷன் அரிசி பிடிக்கலாம். இந்த மாதிரியான நல்ல ஒரு அதாவது செழிப்பான துறையாக பிஸ்னஸ் விசால ஒரு வருஷம் யூஎஸ் அமெரிக்கா போயிட்டு வர மாதிரி வந்து இது இருக்கு, ரெண்டு சம்பளம் கிடைக்கும் அது மாதிரி வந்து அதான் அது மாதிரி இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதே தான் இப்போ இதில் நடக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வருமான வரித்துறையில் இருக்கிறதே ஒரு வருமான வரத்துக்கூடிய ஒரு வேலை, அதுலேருந்து இவங்க வந்து
ஈடியில் நான் போய் இருந்துக்கிறேங்கிறது சிபிஐயில் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு புனிதமான ஒரு வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதுலேருந்து இவங்க வந்து வந்து வர்றதுங்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமான விஷயம்னு அவரே சொல்லியிருக்காப்புல எம்பி. ஏன்னா அவர் அந்த கேஸ்லனா அவங்க அப்பா உள்ளே போயிட்டு வந்தார்ல, இவர் பேர்லேயும் இருக்குல்ல, இருக்குது கேஸ் இருக்குது. இப்போது அந்த மாதிரி இருக்குது, இதை வந்து லார்ஜ் பெஞ்சுக்கு போய் இது வந்து அரெஸ்ட் பண்ணி தான் விசாரிக்கிறீங்கமான்றத லார்ஜ் பெஞ்ச் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு இன்றைக்கி வந்து ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்கார். அடுத்ததாக வந்த தீர்ப்புன்றது வந்து ஜாஃபர் சாதிக்கோட பெயில் தீர்ப்பு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், நீ வந்து உனக்கு ரைவலரி திமுகனா, திமுகவை நீ களங்கப்படுத்து, உள்நோக்கம் கற்பி, நீ ஒரு எதிர்கட்சியாக இருக்க எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ, ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நீ ஒரு போதை மாநிலமா சேனே எடப்பாடிக்கு சேனே நோட்டு ட்ரக்ஸுக்கு ஸ்பெல்லிங் மட்டும் தெரிஞ்சு எழுதி அதை எழுதி கொடுக்குறவன் நீ எழுதி அதை எழுதி கொடுத்தவன் தான் இப்போ புள்ளல இருக்கான் இல்லையா? ஆமாம், கஞ்சா கேஸ், கஞ்சா கேஸ்லையும் ஹெராயின் கேஸ்லையும் இருக்கான். இப்போ எனக்கு புழல் வேண்டாம், எனக்கு வேற மனச்சிலை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், கோவையில் வந்து குளிரா இருக்கு, இங்கே சென்னை வந்தான், ஏய் என்னடா உனக்கு வேடம் தாங்களாடா. இல்லை அதுதான், அது கரூரில் போய் ஒரு வக்கீல் சொல்கிறாரு அவருக்கு புழல் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. வேற ஏதாவது ஜெயிலே வைக்க கூடாது, அவர் வெளியில விடுறங்கிற மாதிரி வந்து உள்ள ஒரு யூடியூப் சேனல் வச்சா நீ குடுக்கிட்டு இருக்கு. ஓகே, ஜாஃபர் சாதிக்கு பெயில் தீர்ப்பை பார்ப்போம். ஸ்பார்க்ல வந்து முக்கியமான பகுதிகளை மட்டும் வெட்டி தந்துள்ளனர். போதைப் பொருள் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத சட்டப்பிரிவை என்சிபி அமைப்பு பயன்படுத்தியது செல்லாது. அதற்கான காரணங்கள், இந்த வழக்கில் 15/2/2024 அன்று முஜிபுர் ரஹ்மான், அசோக்குமார், முகேஷ் ஆகியோரிடமிருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதே தவிர ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து எந்த ஒரு போதைப் பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை. ஜாஃபர் சாதிக்கின் கார் ஓட்டுநர் முரளிகிருஷ்ணன் என்பவரை தற்போது வரை என்சிபி கைது செய்யவில்லை. முரளிகிருஷ்ணன் 15/3/2024 அன்று ஏடிஎம் மிஷினில் அவெண்டா என்ற நிறுவனத்திற்கு பணம் செலுத்தியதாக சிசிடிவி காட்சிகளை கொடுத்துள்ளீர்கள். ஆனால் 15/2/2024 அன்றே போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என இந்த சிசிடிவி காட்சிகளுக்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பில்லை என தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் 2 மெயில் ஐடிகள், 3 மொபைல் எண்கள் மற்றும் ஒரு பிராட்பேண்ட் எண் ஆகியவை ஜாஃபர் சாதிக்கிடம் தொடர்புடையது என தற்போது வரை தொழில்நுட்ப ரீதியாக என்சிபி அமைப்பு நிரூபிக்கவில்லை. 3 மொபைல் எண்ணில் 1 மொபைல் எண் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் மைதீன் ஜானி என்பவருக்கு சொந்தமானது என்பது என்சிபியின் வாதம். ஆனால் அந்த மொபைல் எண் ஜலால் பாஷா என்பவரின் பேரில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இருந்த போதிலும் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் ஜலால் பாஷாவை இதுவரை என்சிபி அமைப்பு விசாரணை செய்ய என்சிபி அமைப்பு விசாரணை செய்யவில்லை. என்சிபி அமைப்பு சமர்ப்பித்த வாய்ஸ் நோட்டுகளில் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய நபர்களான முஜிபுர் ரஹ்மான் மற்றும் முகேஷ் ஆகியோரின் குரல் பதிவுகள் மட்டுமே உள்ளதே தவிர ஜாஃபர் சாதிக்கின் குரல் இல்லை. முஜிபுர் ரஹ்மான் மற்றும் முகேஷ் ஆகியோருக்கு ஜாஃபர் சாதிக் வாய்ஸ் நோட்டுகள் அனுப்பியதாக கூறப்படும் மொபைல் எண் அகிலேஷ்குமார் என்பவர் பெயரில் உள்ளது. அவரையும் இதுவரை என்சிபி அமைப்பு விசாரணை செய்யாதது ஏன்? என்சிபி அமைப்பு சமர்ப்பித்த வாய்ஸ் நோட்டுகளில் எந்த இடத்திலும் போதைப் பொருட்களின் பெயர்களையே பயன்படுத்தவில்லை. இந்த போதைப் பொருட்கள் கெமிக்கல் நேம் கூட. ஆமா, அவங்க இந்த வழக்கில் சொன்னது என்னன்னா, இருவேறு வேதிப்பொருட்களை வந்து இவங்க வந்து கடத்தி அதை ஒன்னாகும் போது அது மெத்தா மாறிடும். அது எப்படி பர்மா பாஷையில கூட அவங்க எதுவும் சொல்லலன்றாங்க. பர்மா பாஷையில திருச்சி பசார் போனா சிடிக்கு ஒரு பேரு, வாட்சுக்கு ஒரு பேர் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை நேரடியாக தொடர்பு படுத்தும் எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை என்சிபி அமைப்பால் சமர்ப்பிக்க முடியவில்லை. ஜாஃபர் சாதிக்கின் மொபைல் எண் என என்சிபி அமைப்பு கொடுத்த எண்ணிலிருந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள எவருக்கும் அழைப்போ எந்த ஒரு மெசேஜுகளோ இமெயிலோ செல்லவில்லை. எனவே ஜாஃபர் சாதிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம். சுதீர் குமார் வரல, வெளியிலயும் வரல, இன்னும் சிபிஐ கேஸ் இருக்குல்ல, இது இடி கேஸ் இருக்குன்னு சொல்லி அவர் உள்ள இருக்காரு. அடுத்ததா வருவோம், இவங்க கடச்சும் போது ஜாஃபர் சாதிக்குன்றவன் சிக்கணும்னா திமுக வந்து டிஸ்ஓன் பண்ணிடுச்சு. ஆமா இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஜாஃபர் சாதிக்கு வாதாடினவர் யார்? பால்கனகராஜ். பால்கனகராஜ் எதுல இருந்தாரு? பிஜேபி ல.
இப்பயும் அங்கதான் இருக்காரு. நேத்து கூட ஒரு ப்ரொடெஸ்ட் ஆம்ஸ்டாங் சாதரவா நடந்தது, அதுக்கு பின்னாடி வந்து அவர் நிக்கிறாரு. பேக்டு பை யாருன்னு தெரியும், அது வழக்கறிஞர்கள் சொல்லி நீதிமன்றத்தில் நடந்ததுனால அது ஒரு பொருட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க. சக வழக்கறிஞர் ஒருத்தர் கொல்லப்பட்டு விட்டாருன்னு இன்னி கூட ஆர்ப்பாட்டம் நடந்துருக்குது, அது ஓகே. இன்னொன்று இவங்க பண்ணுறாங்க, நம்ம ஏற்கனவே பேசுனது தான், எங்கேயாவது ஒரு இடத்துல கஞ்சா பிடிபட்டுச்சு, எங்கேயாவது ஒரு இடத்துல மெத்தப்பட்டைன் பிடிச்சிப்பட்டுச்சுன்னா. இடையில எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒருத்தன் வந்து கையில் எடப்பாடியை பச்சை குத்தி இருக்கிறத வந்து நிர்மல்குமார் போட்டிருந்தான். அவன் எப்படி வேலை செய்வான், அவன் என்ன வேலை செஞ்சாலும் எடப்பாடி அவனை பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற நினைக்கும் போது. இல்லைங்க, எம்ஜிஆர் சொல்லுவாங்கல்ல, எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் வந்து பச்சை குத்தி விட்டாரு. அதுதாங்க, எம்ஜிஆரை குத்துனாங்க ரைட்டுங்க, எடப்பாடியை குத்தி, அதுவும் எடப்பாடி பேரையே எடப்பாடி எடப்பாடி ஃபேஸையே குத்திருக்கேன். அதை வந்து அதிமுக ஐடிவிங்களுடைய தலைவர் வந்து எடுத்து போட்டு பெருமையா, இவனல்லவா தொண்டன் தெய்வீக சிரிப்பையா கேட்டிருக்கேன், நீ நல்ல ஆம்பளை நீ குத்து பாப்பா எடப்பாடி போட்டாரு. அடுத்து நீ கைப்பூரம் கருப்பாக்கிட்டு தான் வேற கட்சிக்கு போக முடியும் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஒருத்தர். இல்லை, இப்போது யார் கைது செய்யப்பட்டாலும், கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டாலும் உடனே போதை மாநிலமாக மாறி வருகிறது. ரிசைன் ஸ்டாலின், ரிசைன் உதயநிதி ஸ்டாலின், விடியா திமுக அரசுன்னு தேசிய அதிமுக பொதுச்செயலாளர், தேசிடியாவா தேசியாவா அவர் சொல்லு, ஏதோ ஒன்று இப்போ ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க ட்விட்டர்லலாம். அந்த பொதுச்செயலாளர் வந்து சொல்கிறாரு, ஆ ஒன்று தெரியுமா உங்களுக்கு, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளில் கடந்த 3 வருஷத்தில் மிக அதிகமாக போதைப் பொருட்களும் குடியும் ஜெகஜோதியாக இருந்தது வந்து ஐயா பழனிசாமி ஆட்சியில் தான். ஏங்க, அமைச்சர்கள் மேலே குட்கா கேஸ் இருக்கேங்க, நீங்கள் சொல்கிறீங்க. டி வி ரமணா விஜயபாஸ்கர் மேலே குட்கா கேஸ் இருக்குது, டிஜிபி மேலே இருந்தது, சென்னை மாநகர காவலுக்கு கமிஷனர் அவர் பேரில் இருந்தது, எல்லாம் மாற்ற கூட இல்லை. இங்கன்னா புகழேந்தி ஐயா வந்து எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு மாற்றி விட்டுறாரு. ஆமாம், டிஜிபியை மாத்துறதுனா மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஆமாம், கடைசி வரைக்கும் வச்சிருந்தார் அவர். அவர் இதை அவர் பதவி எக்ஸ்டென்ஷன் போட்டாங்க, எக்ஸ்டென்ஷன் போட்டு முடிவு பதவி காலம் முடிகிற வரைக்கும் வந்து நல்லா நல்லபடியாக வந்து வச்சு அனுப்பி விட்டாங்க. என்ன வந்து அவர் சர்வீஸ் முடிச்ச அதிகாரிக்கு ஒரு குட்கா கெட்ட பேர் வாங்கி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அனுப்பி விட்டார். அதாவது இவன் கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 2000 கோடி மதிப்பிலான சூடோஃபெரின் போதைப் பொருட்களை கடத்திய சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவனாக செயல்பட்டவர் திமுக நிர்வாகியும் தமிழக திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் என்ற செய்தி கடந்த பிப்ரவரி 24 அன்று தெரிய வந்தது. யாரு? அண்ணாமலை. அதாவது இல்ல இல்ல, இவங்க என்ன சொன்னாங்க, டன் டன்னா கிடைச்சது, கடை மாட்டினது வந்து மிகப்பெரிய. பொதுவாக வந்து பாஜக வந்து எவ்வளோ சல்லித்தனமான அரசியல் பண்ணுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து குத்தி உட்கார வச்சாங்க 40 சீட்லையும். அது விஷயமே கிடையாது. இல்ல, பிரதமர் இங்க வந்து சொன்னாரு, பிரதமர் பிரச்சாரத்தப்ப வந்து அதுதான் கேட்க வரேன். பிரதமர் வந்து ஒரு பொறுப்பு, இந்த நாட்டினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய ஆளு. உள்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் வந்து இதை பத்தி பேசினாங்க, தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி பேசினாங்க. இந்தியா உலகத்திலே வந்து அதிகமா, அதாவது போதைப் பொருளுடைய ஒரு இறங்குதளமாக இருக்கிறது குஜராத் இருக்குது. குஜராத்தை பற்றி இவங்க பேச, அந்த மாநிலத்துலேருந்து வந்துட்டு தமிழ்நாட்டை பற்றி பேசுனாங்க. இவங்க ஒரு பக்கம் விட்டுருங்க, இவங்க அரசியலுக்கு பேசுகிறவங்க, பிரதமருக்கு அந்த பொறுப்பினுடைய இது தெரியல பேசுகிறாங்க. நடுநிலைங்கிற பேரில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் அதிகமாயிருச்சு, கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு ஒரு பதட்டத்தை வந்து சொல்வாயில் ஊருக்குள்ளே புள்ள பிடிக்கிறவங்க வந்திருக்காங்க சொல்லி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி யாரை பார்த்தாலும் அடிப்பாங்க. அது மாதிரி இவங்க வந்து போதை மிட்டாயி, போதை இது மெத்து அது இதுன்னு சொல்லி தொடர்ந்து வந்து நடுநிலைங்கிற பேரில், திமுக எதிர்ப்புங்கிற பேரில் வந்து எவ்வளோ பேர் சமூக வலைத்தளங்கள் எழுதுனாங்க. ஒரு பஸ் டிரைவர் இந்த தீர்ப்பை வந்து நல்லா சுருட்டி சொருகி விடணும் பின்னாடி. ஆமாம், அதை கொளுத்தி விட்டணும். அதான், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெயில் தீர்ப்பிலே காரி துப்பி கொடுத்துருக்காரு. இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட அவர் அக்யூட்டல் தான். இல்லை, அதுதான் கேட்குறேன், நீங்கள் யார் யாரை சொல்லிடுறீங்களோ அவங்க எவன்ட்டையும் நீ விசாரணையை நடத்துறையே எதுக்கு பிடிச்சி சொல்ல வச்சுருக்கு. அதுக்குள்ளே இவ உதயநிதி ஸ்டாலினுக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது இவர் தான், அமீருக்கு வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சு கொடுத்தது இவர் தான், இவ்வளோ வாய் பேசினல்ல, நீ ஒரு பிரதிவாதியாக போய் சாட்சி சொல்லியிருக்க வேண்டியதானே? அதை தான் சொல்ல வரேன். இவனுங்க எப்படி 2G-யை, ஒன்றும் இல்லாத 2G-யை ஊதி பெருக்கினாங்களோ அதை ராஜாவே வாதாடி ராஜாவே வென்றெடுத்து இன்று அந்த ராஜா வந்து நீலகிரியில் MP-யாக இருக்கிறார். ஆமாம், அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்த எல் முருகன் அவர்கள் ஜெய் தோத்து போய் ராஜஸ்தானா இங்கே மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேஷ் ராஜ்யசபா MP-யை ரெப்ரசென்ட் பண்ணி போய் அங்கே இருக்காரு.
நீ வந்து திமுக மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியை தமிழ்நாட்டை தொடர்ந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க, தமிழ்நாடு வளர்ச்சியில நீ வந்து ஒரு முட்டுக்கட்டா இருக்க. போதும், நீங்க பத்தி பேசுனா எனக்கு வந்து காண்டாகுது. அடுத்து வந்து எதை பத்தி பேசுறோம்னா, நம்மளுடைய அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் திரு கீதாஜீவன் அவர்கள் வந்து சீமானை பற்றி பேசியிருக்காங்க. மனநலம் சரியில்லாதவர் அவர் அப்படின்னு சொல்லி எதற்காக அவங்க பேசுனாங்கிற விஷயம் இருக்குல்ல. சாதியை இழுத்து வைத்து பேசுவது, குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு அதிகாரி வந்து இந்த சாதிக்கெல்லாம் எதிராக இருக்காங்கன்னு சொல்லி பேசுறது, கலைஞரை பேசுவது அப்படின்னு பேசும்போது, உண்மையாலுமே தூத்துக்குடியில் எனக்கு நான் இந்த மிஸ் பண்ணுறோன்னு சொன்னேன். கலைஞரின் முரட்டு பக்தன், உண்மையாலுமே வந்து அவங்க அப்பாவை வந்து அமைச்சருடைய அப்பாவை நான் மிஸ் பண்றேன். அவர் இருந்திருந்தாருன்னா இந்த வார்த்தைகளை கலைஞரை பேசிவிட்டு அந்த மாவட்டத்துக்குள்ள இந்த சீமானுங்கிற ஆள் வந்து கால் கூட வைக்க முடியாது. கூஸ்பம்ப்ஸ் ஆகுது. உண்மையாலுமேப்பா, உண்மையாலுமே வந்து அதாவது ஒரிஜினல் கலைஞருடைய அந்த ஒரு தொண்டை என்ன அந்த ஆள், அந்த ஆள் வந்து இப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு ஒரு, அதான் நான் வந்து அந்த இப்போ இன்னொரு இடத்துலையும் சொல்லிட்டு வந்தேன், எப்படி தான் திமுக காரங்க கூட அமைதியாக இருக்காங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லைங்க, இப்போது முப்பெரும்பிலால் கலைஞர் விருது, அண்ணா விருது, பேராசிரியர் விருது, பெரியார் விருது கொடுக்குறாங்கல்ல, கூட ரெண்டு விருது சேர்த்து கொடுக்கணும். கலைஞரின் முரட்டு பக்தன் பெரியசாமி விருது, தளபதியின் முரட்டு பக்தன் அன்பு விருதுன்னு அன்பான பேரில் ரெண்டு பேர் விருதுலையும் போட்டு செங்கண்ணனுக்கு விருது கொடுக்கணும். செங்கண்ணன் மாதிரி ஆளுகள், செங்கண்ணன் மாதிரியான ஆட்கள் கொடுக்கணும். அப்போதான் வந்து கட்சி இன்னும் வீரியமாக இருக்கும். இந்த தொடர்ந்து நம்ம காதல படப்பட வந்து ஒரு செய்தி, அது மீது பல்வேறு வழக்குகளை அவர் சந்திக்க இருக்கிறாரு. அவர் நீதிமன்றங்களுக்கும் எல்லாத்துக்கும் அவர் போய் தான் ஆகணும், வழக்குகளை சந்திச்சு ஆகணும், செய்த தவறுக்கு இது பண்ணணும். ஒரு அமைச்சர் வந்து பேசுகிறாங்க எல்லாம் ஓகே. தமிழ்நாட்டுக்குள்ள சாதியை சொல்லி பேசக்கூடிய ஏதாவது ஒரு தலைவர், ஒரு அதிகாரியை வந்து இந்தந்த சாதிக்கெல்லாம் எதிராக நடக்காதுன்னு சொல்லி ஒரு ஏடிஎம்கே எவனும் பேச மாட்டான். எந்த தலைவராக எடுத்து இது வரைக்கும் பேசியிருக்கேன்னா, இவனை விட கீழான சில்ற எது வரைக்கும் கிடையாது. இதை விட சில்றையான ஒரு தலைவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ மோசமான ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஏன்னா அதாவது இப்போ திராவிட இயக்கத்துக்காரங்க வந்து இப்போ இந்தி எழுத்துக்களில் தாரை பூசும் போது பின்னாடியே மன்னன் எடுத்துகிட்டு போய் அழிச்சவங்களாம் இருக்காங்க. இருந்து சுட்டவனுங்க இருக்கானுங்க, அதான் சுட்டவனே இருந்திருக்கான், எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களை விட மிக மிக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அவங்களும் பேரை இன்னைக்கு நிற்கல, இல்லாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி பேர் நிற்கிறது யாருன்னு தெரியும், யார் எந்த தலைவருடைய பேர் இன்றைக்கி வரலாற்றில் நிற்கிதுன்னு. என்ன இவங்க இருக்கிறதுலையே, தமிழ்நாடு கண்டதுலேயே கேட்டதுலேயே மிக மிக ஒரு மலினமான புழுவினும் கேடான ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு யாருன்னா இவன் தான். இவனுக்கு வந்து ஒரு அமைச்சரவை அதை பதில் சொல்லி பேசியிருக்காங்க. ஆனால் இதற்குரிய எல்லா வினைகளையும் அறுத்து விட்டு தான் வந்து எல்லா யாரும். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல கூட்டம் போட போறோம்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ரகசியமா வந்து ஓலை அனுப்புவோம், இல்லை இன்னைக்கு கூட்டம் இங்கே நடக்குது அப்படின்னு? இல்லை அதெல்லாம் அனுமதி வாங்க தான் நடத்துறாங்க. அது அந்த பேசின இடம் வந்து அந்த விக்கிரவாண்டி தேர்தல் இதில் வந்து பேசினது, அது என்ன அடிக்கட்டும்னு பேசினது, பூந்து அடிக்கட்டும், அதை வச்சு வந்து அதிக வாக்குகளை, திமுகக்கு எதிரான வாக்குகளை வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற பிளான்ல செஞ்ச வேலை அது. இங்கே பயம் இருந்துச்சு இல்ல, ஹெல்மெட் போட்டு தானே பிரச்சாரம் பண்ண நீ, நீ வந்து ட்ரிகர் பண்ண, நீ பவுன்சர் மாதிரி நாலு ஆட்களை வச்சிருந்த, அவங்க இன்னும் சாத்து வாங்கினாங்க, அண்ணன் தயவு செஞ்சு என் செருப்பு எடுத்துக்கிறேன்னு கெஞ்சிட்டு அந்த பவுன்சர் செருப்பு எடுத்துட்டு போனோம், அடி வாங்கிட்டு கிளவிட்டு, அடி வாங்கிட்டு கிளவிட்ட கிளவன்ட்ட. இல்லை இதுதான் வந்து இப்போ சட்டம் ஒழுங்கு அரசின் கையில் இருக்கனால இருக்க வேண்டியதாக இருக்கு. அதுதான் உடைத்து பேசும் நண்பாங்கிற மாதிரி இருக்குது. இதனால் வந்து இப்போ ஒரு அமைச்சர் பேசியிருக்காங்க, இது அமைச்சர் அளவுக்கு அவனுக்கு கவனம் கொடுத்ததே வந்து இப்போ இதான விஷயம் தான் வச்சுக்கினேன். ஆனால் தூத்துக்குடி பெரியசாமி போன்றவர்கள் இல்லாத ஒரு நிலைங்கிறத வந்து நீங்கள் உணர வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அமைச்சர்களுடைய பேட்டி. அவர் ஒரு தடவை கூட அமைச்சரானதில்லை தினைக்கும், அதான் அவர் எம்எல்ஏ ஆகியிருக்காரு, எம்எல்ஏ ஆகிருப்பார், சேர்மனாக இருந்திருக்காரு, ஆனால் அமைச்சரானதில்லை. ஆனால் கலைஞருக்கு வந்து ஒரு கடைசி வரைக்கும் திமுக காரணம் தான் இருந்தார். அவர் வந்து கலைஞரை வந்து இவங்கள மாதிரி, இவனோட நல்ல நேரம் அவர்லாம் இல்லை, அப்படிதான் நம்ம யோசிச்சுக்கணும். அவன் இப்போ இவர் பெரியசாமி இல்லை, இங்கே அன்பண்ண இல்லை, இல்லைன்னா நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதாவது இவங்களெல்லாம் வந்து யாராலும் தடுக்க முடியாத இருக்கிற, அதுதான் இப்போ வந்து இவனுடைய நல்ல நேரம், யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது தான் விஷயம். அதனால் இப்போ பெரியசாமி இல்லைங்கிறது வந்து இவங்களுக்கு நல்ல நேரம், ஆனால் அவரவர் விதைப்பதை அவரவர் அறுத்தே தான் தீர வேண்டும். திமுக வந்து மலர் வளையங்களை வைத்து கட்சி வந்து சின்ஸ் 1949, நம்ம 1949 வந்து மலர் வளையமைப்பதை வந்து தனிப்பட்ட ஒரு செயலாக செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கட்சி தான் திமுக. அதனால் யாரெல்லாம் திமுகவை அழித்து விடுவோம், ஒழித்து விடுவோம்,
அப்படின்னு பேசுனதுலேருந்து எல்லாருக்கும் வந்து ரெண்டு சுடு கண்ணீரை சிந்திய இயக்கம் தான் திமுக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பூமன் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.